புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நாம வாழற வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையா இருக்கணும்னா ஆரோக்கிய விஷயத்துல நாம சுயநலமா இருக்கிறது தப்பே இல்லைங்க. அந்த வகையில நீங்க சுயநலமா இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கான நேரம்தான் இது. நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு தீர்வுகளை நல்ல தீர்வுகளை கொடுக்கிறதுக்காக OxyMed Hospital உடைய Chief Dr. Ayaz Akber இப்ப நம்ம கூட இருக்காரு. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ கடந்த நிகழ்ச்சிகள்லயே நம்ம வந்து ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். சோ லாஸ்ட் வீக்கோட கண்டினியூஷனா ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் எவாலுவேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம்? இது பேசிக்கான கேள்வி, ஆனா ரொம்ப நல்ல கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஹார்ட்னு சொல்றது ஒரு காம்ப்ளெக்ஸான டிசீஸ். எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த டிவி சீரியலில் சினிமாவில் பார்த்து செஸ்ட் பெயின் வந்து ஸ்வெட்டிங் ஆகி ஒரு மியூசிக்கோடு கீழே விழுது மாதிரி எல்லாருக்கும் ஆகுறதில்ல. இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்ஜைனா பெக்கட்டோரிஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாமையே புரியாமையே உள்ள 30%, 40%, 50%, 80, 90% கூட பிளாக் இருக்கலாம். ஆனால் எந்த தொந்தரவு கூட அவங்களுக்கு அவங்க அறிஞ்சி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் எப்போனாச்சும் பெயின் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு மென்டல் மேக்கப் எல்லாருக்கும், எனக்கு இது இல்லை, இது கேஸ் ப்ராப்ளம் தான், நான் டிசிப்ளின்ட் ஆள், அவருக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு சோடா குடிச்சு பார்க்குறேன், ஈனோ குடிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு காலத்தை தள்ளுவாங்க. ஆனால் எதிர்பாராமல் வந்து சடனாக ஒரு அட்டாக் ஆகும்போது எல்லாமே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக். என்ன ஏது இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும். ஸோ இது ஃபேட்டலில் கூட போய் முடியலாம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு, இசிஜி, எக்கோ, த்ரெட்மில் இந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டா நம்ம வந்து முன்கூட்டியே வந்து அது வந்து நம்ம வந்து மருந்துனால கூட வந்து இது சரி பண்ணலாம், இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆர் வித் போத். ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் பேசிக்லி வெரி வெரி எசென்ஷியல். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்டை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோம் அப்படின்னா வேரியஸ் டெஸ்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட்டோட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி உங்களுடைய வியூ என்ன? நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்க்கு எப்போ போகிறாங்க? இப்போ தான் சொன்னேன், உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு ஸோ அட்டாக் ஆன பிறகு என்ன, அவர் உயிர் காப்பாற்றுறதுக்கு ஐசியூவில் வைப்பார். உள்ள கிளாட்டு வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வார், டெனக்டப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ் இந்த ஒரு இன்ஜெக்ஷனே வந்து ஆல்மோஸ்ட் 8000 20 30,000 ரூபாய் கூட ஆகலாம் ஐசியூ சார்ஜஸ். அதுக்கு பிறகு ஆன்ஜியோகிராம் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்க்கு இதெல்லாம் அந்த நேரத்துக்கு இதெல்லாம் தேவை. எதுக்காக இது ஆச்சு, இது வந்து மருந்தினாலே சரி பண்ணலாம்னு. ஸோ எக்ஸ்பென்சிவ் தான் ஆகும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கேள்விக்கு நான் சொன்னது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து முன்கூட்டியே வந்து ஜிபி கூட போகலாம், இல்லை ஸ்பெஷலிஸ்ட்கிட்டே போயிட்டு நான் வந்து ஜென்ரல் செக்அப்னு சொன்னால் அப்போ எடுத்த உடனே அவர் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ண போகிறதில்ல. அவர் வந்து சிம்பிள் டெஸ்ட் தான் கொடுக்க போகிறாரு, அது எக்ஸ்பென்சிவ் ஆக போகிறதில்ல. ஓகே ஓகே சூப்பர். அதே மாதிரி இப்போது பிளாக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற டெஸ்ட் என்ன, எவ்வளோ செலவாகும் டாக்டர்? சி பேசிக்கலாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நாடி வர்ற பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து லிபிட் ப்ரொஃபைல், யூரியா, கிரியேட்டனைன் இதுக்கு ஜாஸ்தி ஒன்றும் செலவாகாது. 500-600 rupeesலேயே வந்து நம்மளுக்கு வந்து சுகர் ஏறி இருக்கா, கொலஸ்ட்ரால் ஏறி இருக்கா இது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அது தவிர இசிஜி, எக்கோ எடுப்போம், த்ரெட்மில் எடுப்போம், எல்லாமே ஒரு 2000-3000 rupeesல வந்து இதெல்லாம் தெரிஞ்சிடும். இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு, ஏதோ நம்மளுக்கு சந்தேகம் இருந்துச்சு இந்த நேரத்தில் வந்து மற்ற ஹாஸ்பிட்டலில் ஆன்ஜியோகிராம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து சிடி ஆன்ஜியோ 700 slides சொல்கிறது. மற்ற ஹாஸ்பிட்டலில் ஆல்மோஸ்ட் 18,000-20,000 rupees சொல்லுவாங்க. ஆனால் ஜனங்களுக்கு இது ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4,000-5,000 rupeesக்கு உள்ளவே வந்து இது நம்ம வந்து இது கூட அந்த 4,000-5,000 rupees வந்து எடுத்த உடனே அவங்களுக்கு சொல்ல மாட்டோம். இந்த பேசிக் டெஸ்ட்டில் நம்ம வந்து இசிஜி, எக்கோவில் வந்து நம்மளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சால் தான் பேஷண்ட்டை சிம்டமேட்டிக் சொல்கிறார் டாக்டர், அப்பப்போ எனக்கு பெயின் வருதுன்னு சொன்னால் இல்லைங்க நீங்கள் வந்து அந்த சிடி ஆன்ஜியோ இது எப்படின்னு சொன்னால் வெளிப்புறமாகவே வந்து 700 படங்கள் எடுத்து எடுத்து துள்ளி விவரமான ஒரு சீடியில் போட்டு நம்மளுக்கு என்ன பிளாக் இருக்குங்க. பிளாக் இருந்தால் கூட எல்லா பிளாக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சில பிளாக் வந்து சாஃப்ட் ஃபேட்டி ஃப்ளேக்ஸ் இருக்கும், அது மருந்து மாத்திரங்களையே அது சரி பண்ணிக்கலாம். ஓ சூப்பர், ரொம்ப ஹோப்ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ டெஸ்ட்டுக்கு வர பேஷண்ட்ஸ் தனியாக வரலாமா, எம்டி ஸ்டமக்கில் வரணுமா, அதை பற்றி சொல்லுங்களேன். சி பேசிக்கலாக வந்து இப்போ வந்து சுகர் டெஸ்ட் பண்ணோன்னா ஃபாஸ்டிங்கு எம்டி ஸ்டமக்கில் வரணும். இல்லை ஏற்கனவே சமீப காலத்தில் தான் 1 or 2 days பிஃபோர் நான் சுகர் எடுத்திருக்கிறேன்னு சொன்னால் நான் வந்து பேசிக்கலாக சாப்பிட்டு கூட வரலாம். ஆனால் பிபிக்கு மெடிசன் நிறைய பேர் மறந்துட்டு எடுக்காமல் வருவாங்க. ஏன்னா ஹார்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணும்போது பிபி எலிவேட்டடாக இருந்தால் அப்போது வந்து சரியாக ரிசல்ட்ஸ் வராது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து நம்மளே பிபிக்கு மருந்து கொடுத்து பிபி ரெடியூஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு டெஸ்ட்டு எடுப்போம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் மேடம், நான் தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் புஷ்பாங்க, 54 வயசு ஆச்சுங்க. உங்கள் பேர் என்னம்மா? புஷ்பா. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி? உங்களுக்கா? ஆமா, சரி சொல்றேன் மேடம். எனக்கு வந்து ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன உடம்புல மிஸ்டேக் இருக்குன்ட்டு போனப்ப சுகர் டெஸ்ட் பண்ணாங்க, பார்டர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மருந்தெல்லாம் சாப்பிட்டேன் மேடம், சரியாயிடுச்சு. எனக்கே தெரியுது, நல்லா வாக்கிங் போற, ஃபுட்ல கண்ட்ரோல்ல இருக்கிற. இப்ப இந்த ஒரு வாரமா மேடம் சும்மா அப்படியே எல்லாருக்கும் குளிர மாதிரி இருக்குன்றாங்க இந்த கிளைமேட்ல, ஆனா எனக்கு மட்டும் அப்படியே குப்புன்னு இருக்குது அடிக்கடி. அது எனக்கு என்னன்னு தெரியலங்க, இடது கால் ரொம்ப வலி இருக்குது. ஃபேமிலியில யாருனாச்சும் புஷ்பா உங்களுக்கு ஃபேமிலியில யாருனாச்சும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்களா? புரியல, சொல்லுங்க சார். உங்க குடும்பத்துல யாருனாச்சும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்களா? இருக்கு சார், எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ குப்புன்னு வேர்க்குதுன்னு சொன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது ஒரு இசிஜி எக்கோ எடுத்து பார்த்துட்டு இதுல எதனாச்சும் நம்மளுக்கு அந்த டீப் டி வேவ் இன்வர்ஷன், எஸ்டி எலிவேஷன் சொல்லுவாங்க, அந்த இசிஜி பார்த்தாவே நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு கோளாரா இல்லை வேறு மாதிரியா அது தெரிஞ்சிடும். இது நம்மளுக்கு தெரிஞ்சால் நான் வந்து இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து சிடி ஆஞ்சோ ஒன்றும் அட்மிட் இல்லாமல் வெளிப்புறமாகவே நம்ம வந்து இந்த 700 ஸ்லைஸ் படங்க எடுத்து பார்த்துட்டு இது ஹார்ட் பிரச்சனையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த தரோ செக்அப் பண்ணோன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுட்டு இதை டிசைட் பண்ணலாம். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஓகே, ஸோ டாக்டர் தொடர்ந்து பேசலாம். இப்போ பிபி, கொலஸ்ட்ரால், கிட்னி டெஸ்ட்லாம் பார்த்து நம்ம இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இசிஜியில் எல்பிபிபி, ஆர்பிபிபி இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சி இசிஜின்னு சொல்கிறது இப்போது எல்லா பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்குது. இப்போது சுகருன்னு சொன்னால் வித்தின் 100 இருக்கணும், ஹெச்பிஏவன்சி வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 to 7 இருக்கலாம். ஸோ 3 month ஆவரேஜ். கொலஸ்ட்ரால் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் டிவைடட் பை ஹெச்டிஎல் வந்து 4 வரணும். அப்போ வந்து எல்லா பேராமீட்டர்ஸ் சரியாக இருக்குது. இசிஜியில் என்ன தெரியுது, இது ஒரு கிராஃப் பேப்பர். ஸோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ப்ரோப் எல்லாம் எடுத்து வந்து அனலைசரில் போட்டால் அது வந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுது. என்னென்ன தெரியுது, நம்மளுக்கு ஏற்கனவே அட்டாக் ஆகியிருக்கா, இல்லை மசில் இன்ஜுரி ஆகியிருக்கா, இல்லை அட்டாக் ஆக போகுதா, இல்லை லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஹைப்பர்ட்ராஃபி இருக்கா, இல்லை நம்மளுக்கு ஹார்ட் அதிகமாக துடிக்குதா, இல்லை ஸ்லோவாக துடிக்குதா, விட்டு விட்டு எக்டோபிக்ஸாக இருக்கா. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் வந்து எல்பிபினா லெஃப்ட் பண்டல் பிரான்ச் பிளாக்கு அண்ட் ஆர்பிபினா ரைட் பண்டல் பிரான்ச் பிளாக்கு. ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து இது கூட டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்குது. ஓகே, ஒருவேளை இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பிளாக் இல்லைன்னா ரைட் சைடில் பிளாக் இருக்குது அப்படின்னு தெரியும் போது ஹார்ட்டில் பிளாக் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராமோ இல்லைன்னா எஸ்டி ஆஞ்சியோ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? இது ஆக்சுவலி யூஸ்வலி வந்து ஆஞ்சியோகிராமோ இல்லை சிடி ஆஞ்சியோமோ இது வந்து ஒரு கொரோனரி ஆர்ட்ரிஸை வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறது. ஹார்ட்டில் 2 மாதிரி பிளாக் இருக்குது. எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட்டுக்கு ரைட் சைடு மேலே வந்து எஸ்ஏ சேனியோ அட்டிரியல் நோடுன்னு சொல்லுவோம், அங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் பவர், அதுதான் உயிருக்கு சொல்கிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து சரியாக ஸ்பார்க் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து அர்த்திமியாஸ்னு சொல்கிறோம். இது எலக்ட்ரிக்கல் பிளாக் வேறு, கொரோனரி ஆர்ட்ரி பிளாக்ஸ் வேறு. ஓகே, அர்த்திமியா புதுசாக இருக்குது, இதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு காலர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர். உங்கள் பேர் ஐயா? Subramania. Sherry, Yarka Kakering in the Kelby. Yan Cosman Kagara. Ungavaya the Solito, a Kelby, a doctor Kitta, Thodan the Kalinga. Hello. Valticals are Solungana Prechene. Sir, TV volume coming upon it, phone la Pesanga, a Kelby Kalinga. Hello. Valticals Solungas are Yana Prechene. Sir, now the 10 to 2 minute app. Hello? I told you, I cake it. அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி எங்க ஸ்கின்ல ஃபார்ம் ஆகும் இது நிரந்தரமா இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம தூங்கும் போது கொஞ்சம் அசதி பண்ணும் போது அந்த இது மொமெண்ட்ல கொஞ்சம் சில பேருக்கு புடிக்கிற மாதிரி இருக்கும் இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல சர்ஜரி பண்ணிட்டு 2 வருஷமா நீங்க நல்லா இருக்கீங்க இது வந்து மேல் மட்டத்துல சூப்பர்ஃபிஷியல்ல உங்களுக்கு இந்த இருக்கிற கீலாய்ட்ஸ் ஃபார்மேஷன் காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் ஓகே So, caller illa doctor thodandu pesalam so arthmiya so idha patti solunga idla enna vagaigal irukku idanalu yerpadakudi vilaivugal enna idarkana solution enna see arthmiya nu solradhu ipoda nam vandu electrical conduction problems undha okay heart ku oru rhythm undu or nodi ki or minute ku ivlo tharave thudikanum nu solittu ipo usually or adult person ku 60 la 100 beats per minute vanda normal nu solradhu okay And then athletes அதே வந்து நல்லா ஹெல்தியா இருக்கறவங்க 60 ல இருந்து கம்மியா இருக்குிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ இப்போ irregular beat அதிகமா துடிக்குது கம்மியா துடிக்குது இது வந்து நமக்கு வந்து irregular beats க்கு arrhythmias னு சொல்றோம் சோ almost 100 க்கு மேல அதிகமா துடிச்சா இதுக்கு tachycardia னு சொல்றோம் அதே 60 की कीले வந்து போனா வந்து 40 50 எல்லாம் போனா bradycardia னு சொல்றோம். இதுல வகைங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து A fib, V fib, A tech, V tech, SVT supraventricular tachycardia. So premature ventricle beats and then White Wolf Parkinson syndrome சொல்வோம் இதெல்லாம் மாதிரி வகைங்க எல்லா அர்த்திமியாஸும் வந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்காது ஒரு சில அர்த்திமியாஸ் வந்து எஸ்விடி வி ஃபிப் இதெல்லாம் வந்து வெறும் படபடபடன்னு அடிச்சிக்கும் 200 வரைக்கும் பீட் போகும் ஆனா ஹார்ட் விட்டு எந்த ரத்தமே வெளியில போகாது அது டெத்தே நமக்கு வரும் சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அனலைஸ் நம்ம பண்ணனும் இதுக்கு சொல்யூஷன் னு சொன்னா மோஸ்ட்லி மருந்து மாத்திரைங்களே இது வந்து சரி பண்ணலாம் ஆனா ஒரு சில ஆர்த்திமியாஸ்க்கு வந்து இதுக்கு ஐசிடி போடுற மாதிரி இருக்கும் இல்ல டிஃபிபிரிலேட்டர் போடலாம் மாதிரி இருக்கும் பேஸ் மேக்கர் இருக்கும் இல்லனா ரேடியோ frequency ablation இப்போ அந்த டிஷ்யூஸ்ல வந்து இப்போ வுல்ஃப் பார்க்கின்சன் சிண்ட்ரோம் னு சொல்றோம் எக்ஸ்ட்ரா பாத்வேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் வரும் அப்போ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ வந்து ரேடியோ frequency ablation கொடுக்கும் சோ இதுதான் இதோட சொல்யூஷன் பேஸ் மேக்கர் னு சொல்றோம் ஓகே இத பத்தி பேசலாம் டாக்டர் ஒரு காலர் பாத்துட்டு வந்தலாம் வணக்கம் வணக்கம் டாக்டர் ஆன் கால் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க என்னோட பேர் லட்சுமி நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம் என்னோட வயசு வந்து 30 ஆகுது கேளுங்க உங்க கேள்வி டாக்டர் லட்சுமி சொல்லுங்கமா என்ன பிரச்சனை சார் வணக்கம் சார் சார் என்னன்னா சார் எனக்கு வந்து ஈசோஃபேஜியல் பீம் வந்தது எண்டோஸ்கோபி எடுத்ததுல அப்போ சார் எனக்கு வந்து அப்பப்போ இந்த செஸ்ட்ல அப்படியே குத்துற மாதிரி ஒரு பெயின் அப்பப்போ இருந்துட்டே இருக்கு அந்த பெயின் வரும்போது ஒரு பயம் வந்துருது சார் ஏதோ ஹார்ட்ல எதுவும் ப்ராப்ளமா ஆனா டாக்டர்கிட்ட கேட்டப்ப அந்த புண்ணுனால வலிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் எனக்கு அப்படி வலிக்கும் போது ஒரு பயம் வந்துருது இதனால இப்ப நான் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார் இருந்தால அந்த குத்துறது வந்து எது எதுக்கு பயந்து பண்ணுங்க சார் அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த குத்தும் போது ஒரு பயம் வந்துருதுங்க சார் ரொம்ப பிரஸ்ட் கீழே பிரஸ்ட்ல சில சமயம் குத்துற மாதிரி இருக்கும் சோ அப்போ இருக்கும்போது ஒரு பயம் வந்துருதுங்க சார் இப்போ வயிற்று கோளாறுக்கு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தாங்களா டாக்டர்? பார்த்தாங்க சார். பார்த்ததுல தான் ஈசோஃபேஜியல் கிரேட் பீமே வந்தது இம்ப்ரெஷன். இப்போ வயிற்றுல நம்மளுக்கு ஆக்சுவலி டைஜெஸ்டிவ் ஃப்ளூயிட் இருக்குமா, இதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம். இது உள்ள ஒரு ஸ்பெஷல் லைனிங் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இது சில பேருக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகி மேலே வரைக்கும் வரும்போது இது ஹோல் இசபிகஸ் வந்து எரிச்சல் கொடுக்கும். இதில் வந்து ஹார்ட் மாதிரி கூட நம்மளுக்கு இது தோணும். இசிஜி எடுத்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. இதுக்காக டாக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்ட் வந்து அன்டாசிடு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்னு ஹெச் பைரோலின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட முடியாது, வாமிட்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து கேஸ்ட்ரோஎண்டாலஜிக்கல் ப்ராப்ளம். சப்போஸ் நம்மளுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஹார்ட்டில் கூட இருக்குன்னு சொன்னால் அது நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. அப்போது வந்து நம்ம வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கூட பார்த்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரோஎண்டாலஜிக்கல் ப்ராப்ளம் ஹார்ட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணிட்டா அந்த மென்டல் அந்த ஃபியர்லேருந்து நம்ம வெளியில் வரலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். டிவியில் விளம்பரம் போட்டிருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. யாரு எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருப்பூர் மாவட்டம் உடுவல்பேட்டை பக்கத்துல இருந்து விருல்பட்டியிலிருந்து பேசுறேன். உங்க பேர் என்ன சார்? சரி, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? நம்மளுக்கா தானுங்க. இப்போ ஓபன் ஆபரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆச்சுங்க. சொல்லுங்க சார், இப்போ என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு சர்ஜரிக்கு பிறகு? அது நடந்த இழப்பு ஆகுதுங்க. காலில் நீர் எதனாச்சும் சேருதுங்களா? எப்படிங்க? நீண்ட நேரம் பயணம் பண்ணா காலில் நீர் சேருதுங்களா? அதெல்லாம் இல்லைங்க. சாப்பிட்டா பாரமா தெரியுதுங்களா? அதெல்லாம் இல்லைங்க. சாப்பிட்டோன்னே நெஞ்சு எரிச்சல் வந்துருது. நடந்தா ஓகே, நடந்தா மூச்சு வாங்குதுங்களா? ஆமா, மூச்சு வாங்குதுங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து கொரோனரி ஆர்ட்ரி ப்ராப்ளம்ஸ்க்காக பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு மூச்சு வாங்குதுன்னு சொன்னால் ஒரு சிம்பிள் டெஸ்ட் நான் சொல்கிறேன், எக்கோ கார்டியோகிராம். இதில் வந்து ஹார்ட்டோட இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் பம்பிங்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அந்த இஎஃப் லெவல் வந்து 50 அண்ட் அபோவ் இருந்தால் நார்மல். ஸோ 40க்கு பிலோ 35 எல்லாம் இருந்தால் ஹார்ட்டு சரியாக சுருங்கி கண்ட்ராக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் மாடர்ன் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த இழப்புக்கு நம்ம தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் அங்கேயே ஒரு லோக்கலில் டாக்டரை பார்க்கலாம், இல்லை சென்னைக்கு வர மாதிரி இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா ஒரு சிம்பிள் டெஸ்ட் எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து இது தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் இங்க குருவாஞ்சேரியில பேசுறேங்க மேடம். மனோகரன் என் பேரு. சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக கேக்குறேன். உங்க ஏஜ் சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க சார். 65 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, வாழ்த்துக்கள் மனோகரன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நன்றி சார். நான் வந்து 65 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, நான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா எனக்கு பிபி வந்து 160 ஏஜ். ஹலோ, சொல்லுங்க. இயர்ஸ் ஓல்டு. எனக்கு வந்து நன்றி சார். எனக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா பிபி ஜாஸ்தி 170 100 இருந்துச்சு. அதுக்கு வந்து 2.5 mg அப்லோட் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் நான், மார்னிங் நைட்டு. இப்போ கொஞ்ச நாளா ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு வாக்கிங் அப்புறம் அந்த ஃபுட் கண்ட்ரோல்ல. 140 95 இருக்கு. ஓகே, இப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது நான் 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்ப அந்த பாஸ்ட் 2 மந்த்ஸ்ல எந்த டிஃபரன்ஸ் இல்ல, அதே தான் இருக்கு. ஓகே, இப்ப கண்டினியூஸா நான் எடுக்கணுமா, அப்லோட் பண்ணி எடுக்கலாமா, இல்ல அப்படியே விட்டுடலாமா? இல்லங்க, 140 90 சொல்றது ஆக்சுவலி அது கூட ஜாஸ்தி தாங்க. ஒரு 10 மெர்குரி மில்லிமீட்டர் இது வந்து அதிகமாக இருக்கு. ஸோ பிபிக்கு யூஸ்வலி வந்து இது மாட்ரேட்டு ஹை அந்த மாதிரி கிடையாது, ஆப்டிமம் வேல்யூ. ஸோ 120/80 உங்களுக்கு இருக்கணும். அதோட ஒரு 10 பாயிண்ட் கூட கம்மியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆம்லோடிப்பின் கூட ஃபர்தர் மெடிசன்ஸ் கூட நம்ம வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்படுது, இல்லை பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பக்கத்துலேயே டாக்டர் பார்க்கலாம், இல்லை நேரடியாக கூட வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ்வலி 3 பிபி எடுப்போம், ஸ்டாண்டிங், சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். left to right பண்ணிட்டு average பண்ணிட்டு கரெக்ட்டான உங்களுக்கு அவரேஜ்ல எவ்வளவு பிபி வருதுன்னு பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நியூ மெடிகேஷன் பிரிஸ்கிரிப்ஷன் انا 10 வருஷமா அதே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சோ மாடர்ன் ட்ரக்ஸ் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு இப்போ தற்சமயம் என்ன தேவைப்படுதோ அந்த மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணலாம் நன்றி சார் நெக்ஸ்ட் காலர் யாரன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் டாக்டர் ஆன் கால்ல இருக்கீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க Hello, I am going to go to the house. Tell me. Tell me. Enna vice avudhu? Vayadhu? Enna vice 55 avudhu. Okay, jaasti neram ninna kaluthliyum illa idupula vali theriyudhungala ungalku? Enanga konjam puriyala poi solunga. Kaluthu vali illa na idupu vali edanachu iruka asadi panna? Illinga idupu vali oru pakkama irukku. See, avanga echo ECG la paathu seri irukku nu sonnanga. Sometimes false pain irukkalam. C3 C4 la namukku அங்க வந்து எலும்பு தேய்மானம் இருந்தா அது ரேடியேட் ஆகி லெஃப்ட் கையில கூட வரலாம் இல்ல ஹார்ட் வரைக்கும் கூட வரலாம் அது வந்து ஈஸி எடுத்து பார்த்தா நார்மல்னு சொல்வாங்க இதுக்கு தேவை ஒரு எக்ஸ்ரே சோ cervical and lumbar ஒரு ஏபி lateral ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டா இது தெளிவா புரிஞ்சிட்டா இதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து இது கட்டுப்படுத்தல கொண்டு வந்துடலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஒரு காலர் லைன்ல இருக்காங்க யாரன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் மேம் நான் அம்ஜிகரையில இருந்து ஆனந்தி பேசுறேன் இந்த கேள்வி யார்கா கேக்குறீங்கமா மைசெல்ஃப் எனக்காக தான் கேக்குறேன் ஓகே உங்க ஏஜ் சொல்லிட்டு உங்க டவுட் டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க என்னோட ஏஜ் வந்து 37 வாழ்த்துக்கள் ஆனந்தி மேடம் சொல்லுங்க என்ன பிரச்சனை சார் எனக்கு சாப்பிட்டா வந்து நெஞ்சு அப்படியே பயங்கரமா எரியுது நெஞ்செல்லாம் படபடபடன்னு அரிக்குது நைட்ல வந்து தூக்கமே வர மாட்டேங்குது நான் அந்த வாமிட் அந்த சாப்பிட்டது வாமிட் பண்ண பிறகு தான் வந்து எனக்கு தூக்கமே வருது அப்படின்ற மாதிரி இருக்கு ரொம்ப முடியல ஏப்பேபமா வருது பட் ஜீரணம் ஆன பாடு இல்ல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு அப்படியே அந்த அந்த டைம்ல அதுக்கு வந்து டாக்டர் கிட்ட போனா வந்து பேன் பார்ட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க After that, I ரொம்ப எரிச்சலா இருக்கு ஒண்ணுமே முடியல நைட்ல ஒரு 2 o'clock 3 o'clock போல வந்து எனக்கு பிரீத்திங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சு அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆஃப்டர் தட் நான் போயிட்டு சுடு தண்ணி வச்சு குடிச்சு அது மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் வாமிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்க வேண்டியதா இருக்கு அந்த அந்த வாமிட்டிங் பண்ண டயர்ட்ல அப்படி போய் படுத்து தூங்குறா அப்படிதான் இருக்கு தூக்கமும் சரியில்ல எனக்கு அப்படியே படபடன்னு இருக்குது சார் அது ஆனா ஏப்பம் வந்துட்டே இருக்கு என்னவோ தெரியும் ஆன மாதிரி ஏப்பம் வந்துட்டே இருக்கு நைட்ல நமக்கு சடனா ஒரு ஜர்க் ஆயி முழிப்பு வரதாமா ஆ சார் ஓகே இப்போ நீங்க இது நமக்கு மார்னிங் எழுந்தா சுறுசுறு இல்லாம கொஞ்சம் டயர்ட்னஸ் அந்த மாதிரி இருக்குங்களா மார்னிங்ல சரி நான் சார் மார்னிங்ல நைட் தூங்கி பகல்ல எழுந்தா சுறுசுறுப்பா எழுந்திருக்கீங்களா இல்ல ஒரு டயர்ட்னஸ் அது ஆக்டிவிட்டியா இருக்கு அது ஆக்டிவிட்டியா தான் இருக்கு ஓகே ஈவினிங் ஆனா டயர்ட்னஸ் தெரியுதுங்களா தலைமுடி எதனாச்சும் உதருதுங்களா ஈவினிங் ஒரு அது எப்பவுமே வீட்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்ம தனியா இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கும் எனக்கு இப்போ நீங்க சொல்றது வந்து 2-3 டைரக்ஷன்ல நம்ம யோசிக்கலாமா ஒண்ணு வந்து நெஞ்சு படபடப்பு இருக்குனா ஹார்மோனல் டெஸ்ட் நம்ம பண்ணோம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரீசன்ட்லி அது எடுத்தேன் நான் அது என்னன்னா தைராய்டுல வந்து லிப்ரிக் சம்திங் TSH T3 T4 னு சொல்லிட்டு டெஸ்ட் வந்திருக்கும் சரி T3 வந்து எனக்கு 5.71 அப்படினு இருந்ததுனால they give me like அந்த tablet early morning வந்து நான் அத 50 ml போடணும் empty stomachல வந்து சின்ன tablet கொடுத்திருப்பாங்க சோ இது thyroid problemனால கூட நமக்கு நெஞ்சு படபடப்பு இருக்கலாம் வேற வந்து சடனா jerk ஆகுனா obstructive sleep apnea னு சொல்லிட்டு உள்ள வந்து டக்குன்னு சொல்லிட்டு டயப்ரம் மூடிக்கும் அப்போ வந்து மூச்சு ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் முழிச்சுக்குவாங்க இதுக்கு ஸ்லீப் ஸ்டடி நம்ம பண்ணலாம் ஸோ இதுக்கு ஒரு எக்கோ கூட எடுத்து பார்த்தா ஹார்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு நமக்கு அது கூட நம்ம பார்த்துக்கலாம். தென் நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஏப்பம் வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் சர்வசாதாரணம்னா ரிஃப்ளெக்ஸ் எதனாச்சும் இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே பேன் டி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்தர் மெடிகேஷன்ஸ் கொடுத்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் எடுத்துன்னு போகலாம். இது வந்து நீங்கள் வந்து லோக்கலில் கூட டாக்டர் பார்க்கலாம், இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கிற கம்ப்ளைண்ட் பேஷண்ட்ஸ் வர்றாங்க, இது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தெளிவாக வந்து 2-3 டைரக்ஷன்ஸ்ல யோசிச்சு மெடிசன்ஸ் கொடுக்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, ஸோ காலர்ஸ்க்கு முன்னாடி அர்த்மியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அர்த்மியா கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சில பேருக்கு வந்து பேஸ் மேக்கர் செய்ய வேண்டிய இது இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதே மாதிரி அதுக்கு என்ன செலவாகும் அதையும் சொல்லுங்கள். சி பேஸ் மேக்கர்ன்னு சொல்கிறது இப்போ வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட் ஓகே இருக்குது. இதில் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து ஈவன் சென்னையில் கூட இல்லை. ஏன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் பார்த்து 1 or 2 டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. பேரும் புகழ்ந்து வாழ்ந்த டாக்டர் வந்து டாக்டர் ஜெயசங்கர்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்ம க்ளோஸாக இந்த மாதிரி இருந்தால் அவங்க கூட வந்து அவங்க மிட்வேல வந்து சீஃப் கார்டியாலஜிஸ்டாக இருக்காங்க. அவங்க கூட வந்து டாக்டர் சமான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி அசஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு பேஸ்மேக்கர் தேவையா இல்லையா அதுக்கு அவங்க ஹால்டர் மானிட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. 24 hours இசிஜி ரெக்கார்டிங்கில் வந்து அது வீட்லேயே வச்சு கூட வந்து கம்ப்யூட்டரில் பார்த்து இவ்வளோ பீட்டு வரணும், இவ்வளோ பீட்டு நம்மளுக்கு ப்ரீமெச்சூர் பீட் இருக்குது, இவ்வளோ பீட்டு ஸ்கிப் ஆகிருக்குன்னு சொன்னால் அப்போது அந்த அளவு அவங்க புரிஞ்சுட்டு மெடிசன்ஸில் க்யூர் பண்ணுறது பார்ப்பாங்க. அதர்வைஸ் வந்து இது பண்ணுற மெத்தடு வந்து இங்கே ஒரு டக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட் மாதிரி சின்ன ஒரு பேட்ரி அது உள்ளே இது பண்ணிவிட்டு அதோட லீட்ஸ் வந்து ஹார்ட்டில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. எப்போப்போ ஹார்ட்டுக்கு கரண்ட் வரலையோ இது வந்து சப்ளை பண்ணும். ஆனால் இதில் வந்து நிறைய விதங்க இருக்குது, சிங்கிள் சேம்பர், டபுள் சேம்பரு. ஸோ அவங்க வந்து ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் மினிமம் டெம்பரவரி பேஸ் மேக்கர் 30,000 rupees அது 2 lakhs, 3 lakhs, 8 lakhs, 10 lakhs கூட போகலாம். பிகாஸ் அதோட இது 8 years, 10 years, 15 years ஒரு தடவை வச்சுட்டா வெளிப்புறமாவேலேருந்தே வந்து கம்ப்யூட்டர் கேம் மாதிரி வந்து கேலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கார்டியாலஜிஸ்ட் நிறைய பேர் இருந்தாலும் இது எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் வந்து இது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். ஸோ ஈவன் கார்டியாலஜிஸ்டே வந்து இந்த டாக்டர் ஜெயசங்கருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக டாக்டர் சமா இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வர்ற கேசஸ்க்கு நம்ம அவங்க கூட இணைந்து நம்ம வந்து பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணி பார்க்குறோம். ஓகே, சூப்பர். ஸோ அர்த்மியா வரத்துக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வராமல் எப்படி தடுக்கணும் டாக்டர்? சி அர்த்திமியான்னு சொல்கிறது இப்போது எலக்ட்ரிக்கல் பாத்வேஸில் வந்து டீப் உங்களுக்கு மசில் இன்ஜூரி. ஸோ எபிகார்டியம், எண்டோகார்டியம், மயோகார்டியம் இந்த 3 மசிலும் டீப் த்ரூ அண்ட் த்ரூ ஆகி அங்கே வந்து அந்த பாத்வேஸில் வந்து இதாகனா அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி ஹார்ட் அட்டாக்கு வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கணும்னு சொன்னால் சி தேர் ஹேஸ் டு பி அ ஃபியர் ஃபேக்டர். அப்போ யாருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஃபியரேன்னு கிடையவே கிடையாது. இந்த காலத்தில் வந்து ஃபாதருக்கு, மதருக்கு, டீச்சருக்கு, பிரின்சிபலுக்கு, ஈவன் ஆண்டவனுக்கு கூட பயப்படுறது கிடையாது. பயப்படுறது ஒரே ஒன்று என்னன்னா நம்பருக்கு தான் பயப்படுறோம். இப்போது ஃபோன் பில் 200 சடனாக அந்த 2000 rupees வந்துச்சுன்னா ஆண்டுறோம். எலக்ட்ரிசிட்டி பில் 500 rupees வீட்டில் 5000 வந்தால் எப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்ம பாடிக்கு உள்ள எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது. பிபிக்கு இவ்வளோ இருக்கணும், சுகருக்கு இருக்கணும், கொலஸ்ட்ரால் இருக்கணும். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து உங்கள் நம்பரெல்லாம் மாறி இருக்குன்னு சொன்னால் அப்போவே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் வரும். ஆரம்பக்கட்ட கேள்வி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு சொன்னால் இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம நம்பர் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போது நீங்கள் நம்பரில் வந்து நீங்கள் சரியாக நம்பர் இல்லைங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றோம். அந்த நேரத்தில் நம்ம அட்வைஸ் கொடுத்தா பேஷண்ட்டுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள், இந்த மருந்து சாப்பிடுங்கன்னா அப்போ தான் பேஷண்ட் வந்து சரியாக புரியும். ஓகே, எக்ஸலண்ட் எக்ஸ்பிளனேஷன் டாக்டர். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வந்து ஈரோட்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர்? என் பேர் கவிரணிசா. ஓகே, இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்கறேன். எனக்கு வந்து 42 வயசு, 62 வயசு ஆச்சு. வாழ்த்துக்கள் சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? அந்த எனக்கு வந்து முதல்ல டிவி வந்துச்சு, டிவி வந்து நல்லா போச்சு, நல்லா போனது சக்கரை வந்துருச்சு, சக்கரை வந்து நார்மலா தான் இருக்கு, இருந்தாலும் கால் எரிச்சல், குடைச்சல், வேலை செஞ்சா உடம்பெல்லாம் வலிக்குது, தூக்கம் இல்லை, இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு டாக்டர்கிட்ட கேட்கணும். பகல்ல எழுந்துட்டா எல்லா ஜாயிண்ட்ல வலி இருக்கா? மார்னிங் நேரத்துல என்னங்க என்னங்க தூங்கி எழுந்தா பகல்ல நம்மளுக்கு எல்லா ஜாயிண்ட்டும் வலி இருக்கா? தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்புல எல்லா இடத்துலயும் வலி வலி கொடுக்குதுங்களா? எலும்பு உங்களுக்கு இது காலெல்லாம் மத 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 மதம் இருக்கு, எரிச்சல், எரிச்சல்னா எரிச்சல் சொல்லவே முடியாது. இதுக்கு சிம்பிள் டெஸ்ட் வந்து யூரிக் ஆசிட் ஆர்ஏ ஃபேக்டர் பார்க்கலாம், ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ லோவர் லிம் டாப்லர் டெஸ்ட், அதாவது கால் ரத்த நரம்பில் கரெக்டான அளவுக்கு ரத்தம் போதா இல்லை, இஃப் தேர் இஸ் எனி டர்புலன்ஸ் இன் ஃப்ளோ, விட்டு விட்டு ரத்தம் போதா. இதுக்கு சிம்பிள் டெஸ்ட் வந்து டாப்லர் டெஸ்ட். இது நம்ம எடுத்துட்டா இதில் எதனாச்சும் வந்து நம்மளுக்கு பிளாக்ஸ் வந்து பில்டப் ஆகியிருந்தால் இதுக்கு தகுந்த மாதிரி மாடர்ன் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, நல்லபடியாக வந்து பிளட் ஃப்ளோ கொண்டு வந்து இந்த உங்களுக்கு கால் மத மதப்பு, எரிச்சல் இதெல்லாம் தாராளமாக நம்ம வந்து கட்டுப்படுத்தல கொண்டு வரலாமா? ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? மேடம் நாங்கள் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர்? சாந்தி மேடம். ஓகே, இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்க ஏஜ் சொல்லிட்டு உங்க டவுட் டாக்டர் கிட்ட கேளுங்க. சரி மேடம். வாழ்த்துக்கள் சாந்தி, சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை? சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கம்மா. என் ஏஜ் வந்து 35 சார். சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனைமா? கழுத்து நரம்பு வந்து வலிச்சிச்சு சார். ம். கழுத்து நரம்பு வந்து வலி வந்துச்சு சார். ஓகே. நாங்க போய் ECG ஸ்கேன், MRI ஸ்கேன் பண்ணோம். ஓகே. ஸ்கேன் பண்ணும்போது C3 C5 வந்து உங்களுக்கு லேசா தேய்க்குதுன்னு சொன்னாங்க சார். ஓகே. அந்த ரெண்டு டேப்லெட் சாப்பிட்டேன் சார் நானு. ஓகே. அது பியூரா கொஞ்சம் நாளாகுமா சார்? அந்த கழுத்து நரம்பு வலி வந்து உச்சந்தால இந்த கை, லெஃப்ட் கை, இந்த முதுகு முன்னாடி நெஞ்செல்லாம் வலிக்குமா சார்? ஆமாம்மா, இப்போது C3 C4ல் வந்து உங்கள் நீங்கள் MRIயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களான்னு சொன்னால் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அண்ட் நர்வ் ரூட் கம்ப்ரெஷன், அதாவது ரெண்டு எலும்புக்கு உள்ளே இருக்கிற அந்த டிஸ்க் வெளியில், ஜவ் வெளியில் வந்துட்டு இப்போது அங்கே போகிற நரம்புக்கு டைட்டாக பிடிச்சா நம்மளுக்கு என்ன ஆகும்? ரேடியேட்டிங் பெயின் வரலாம். இன்னும் ஜாஸ்தி ஆகுனா சில பேருக்கு தலை சுற்றலாம், அண்ட் கண் இருட்டாகலாம், வாமிட்டிங் சென்சேஷன் ஆகலாம். இதுக்கு சர்ஜரி யூஸ்வலி வந்து கம்மி ஏஜ் ஆளுக்கு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா உள்ளே டிஸ்டெக்டமி பண்ணி ராடு வைக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் தனியாக வந்து ஆர்த்தோ டிவிஷன் இருக்குது, உள்ளே இருக்கிற அந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷனுக்கு அது நல்லபடியாக வந்து சர்ஜரி இல்லாமையே வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸு, லேசர் மூலமாக, எமிட்ரான் மூலமாக இது சரி செய்யலாம். நீங்கள் MRI ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட் இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து பாருங்கள். நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்துட்டு இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சென்னையில இருந்து பேசுறேங்க. உங்க பேரு? துளசிராமன். ஓகே, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எங்க ஹஸ்பண்ட் கேக்குற, அவருக்கு உயிரின் போற இடத்துல அப்படியே முட்டையா வீங்கி போய் நாலா பக்கம் ஒண்ணுக்கு வருது. ஓகே, அவரோட வயது என்னன்னு சொல்லுங்கம்மா. 75. ஓகே சொல்லுங்க. இப்போ டாக்டர் யாருனாச்சும் அணுகி பாத்தீங்களா இந்த பிரச்சனைக்கு? அம்மா உங்க கேள்வியை தெளிவா கேளுங்கம்மா. நாலா பக்கமா வருது ஒண்ணுக்கு, அவரு வலிக்குதுன்றாரு. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அது சதை வளர்ந்துருக்குதுன்னு சொல்றாங்க. நாலாம் பக்கம் என்ன வருதுமா? சதை வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. இல்ல யூரின் மோஷன்லாம் கரெக்டா போறாரா? டாக்டர் பார்த்தா சதை வளர்ந்துருக்குன்றாங்க. அம்மா யூரின்லாம் வந்து கரெக்டா போறாரான்னு கேக்குறாங்க டாக்டர். நாலா பக்கம் யூரின் போகுது. Okay, now, our diabetic ama. Diabetic ama, sugar vyadi irka, chakra vyadi. Chakra vyadi irka ama. Chakra vyadi irka. Ama line la irkingla, chakra vyadi irkan kekranga. Okay. அவங்க கேட்ட கேள்வி வந்து சில பேருக்கு டயபெட்டிக்னு சொன்னா ஃபிமோசிஸ்னு சொல்வாங்க அந்த ஃபோர் ஸ்கின் வந்து அந்த ஆரிஃபேஸ் சைஸ் வந்து சின்னதா ஆயிட்டு அந்த தோல் வந்து ரிட்ராக்ட் ஆகாது அந்த நேரத்துல வந்து யூரின் சரியா பாஸ் ஆகாம வந்து நமக்கு கஷ்டம் இருக்கும் இதுக்கு வந்து பேசிக்கலா வந்து எக்ஸாமின் பண்ணி இல்ல நமக்கு வந்து அதுல ஃபுல்லா வந்து டைட்டா வந்து க்ளோஷர் இருக்குன்னு சொன்னா இன்ஃபெக்ஷன் ஃபர்தர் ஆகாம இருக்குிறதுக்காக இது ஸ்மால் சர்ஜரி பண்ணி அந்த ஸ்கின்னை வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற ஃபோர் ஸ்கின் எடுத்துட்டா சோ பேஷண்ட் will be feeling very much relaxed ஓகே நன்றிமா நெக்ஸ்ட் காலர் யார் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் டாக்டர் அன் கால் வணக்கம் டாக்டர் வணக்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க நான் சென்னையில இருந்து பேசுறேன் உங்க பேருமா எனக்கு வயசு 68 ஆகுது உங்க பேருமா இந்திரா இந்திரா வாழ்த்துக்கள் இந்திரா சொல்லுங்கமா என்ன பிரச்சனை எனக்கு வயசு 68 ஆகுது எனக்கு காட்ல வால்வூரி ப்ளக் பண்ணிருக்கு ஓகே பேஸ் மேக்கர் மாட்டிருக்கு ஓகே 8 வருஷம் ஆகுது இப்ப நடந்தா கால் வீங்குது ஓகே இப்போ பாத்த டாக்டர் தண்ணி கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்களா இல்ல எல்லாமே எனக்கு நார்மலா இருக்கு இப்போ கால் வீக்கம் எப்பல இருந்து ஆரம்பிச்சிருக்குமா இது கால் பிரயாணம் செய்துட்டு பிறகு வந்த உடனே மறுநாள் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருது ஓகே இல்ல இப்போ இந்த பிரச்சனை எப்பல இருந்து ஒரு மாசமா ரெண்டு மாசமா எப்பல இருந்து இருக்குது இப்போ ரெண்டு மாசமா தான் இருக்குது நடந்தா மூச்சு வாங்குதாமா மூச்சு வாங்கல சரி இப்போ நம்ம வந்து ஒரு எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்க்கணுமா பார்த்துட்டா உங்களுக்கு உள்ள இருக்கிற வால்வ்ஸ் வந்து இப்போ 8 வருஷம் ஆனதே அது சரியா இருக்கா இல்ல வேற பக்கத்துல இருக்கிற வால் வந்து ரீகர்ஜிடேஷன் தோர்க்குது மூடுதா இல்ல உள்ள ஹார்ட்ல லீக் ஆகுதா இல்ல இன்ஜெக்ஷன் ஃபிராக்ஷன் கம்மியா இருக்கா பம்பிங் கம்மியா இருக்கா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சிட்டா உங்க சாப்பிற மெடிசன்ஸை வந்து டைட்ரேஷன் பண்ணி வித்தியாசமாக கூட மெடிசன்ஸ் கொடுத்து இதுக்கு மேனேஜ் பண்ணலாமா உங்களுக்கு கன்வீனியன்ட் இருந்தா அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரடியா வந்து பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க சோ இது தெளிவா பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா நன்றிமா So doctor, ipo left main la 100% block irukku abindra patients ku vandu surgery da ellarume refer pandranga. Surgery illama blockage vandu remove pandradhukku unga kitta treatment iruka panna mudiyuma? See ipo parunga surgery 100% irukku nu solru suggest pandrathu unmai da. Ana adu sila edathila junction la irunda surgery panna mudiyadu. அதே பேஷண்ட்க்கு சப்போஸ் வந்து அன்கண்ட்ரோல் பிபி இருக்கு அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குனா சர்ஜரி பண்ண முடியாது ரத்த நரம்பு 1.5 மில்லிமீட்டருக்கு கீழே சுருங்கி இருந்தா பண்ண முடியாது நம்ம ஹாஸ்பிடல்ல வர்ற பேஷண்ட் சோ அது 100% வந்து 3 பிளாக் இருந்தாலும் சரி 4-5 பிளாக் இருந்தாலும் சரி தாராளமா இதுக்கு நல்லபடியா கொலேட்ரலைசேஷன் உற்பத்தி பண்ணி அதிகபட்சத்துல blood supply ஹார்ட்டுக்கு சர்ஜரி இல்லாமே ஒரு கீரல் இல்லாமே அனஸ்தீசியா இல்லாமே அட்மிஷன் இல்லாமே கூட இது தாராளமா செய்யலாம் ஓகே அதே மாதிரி இப்போ ஏற்கனவே பைபாஸ் பண்ணிருப்பாங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா பெயின் வந்திருக்கும் செக் பண்ணி பார்த்தா நியூ பிளாக்கேஜஸ் ஈவன் கிராஃப்டிங் வெசல்ல வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க see basically it is unfortunate அதாவது ஒரு நம்பிக்கையில எல்லா சர்ஜன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றது 10 வருஷம் 8 வருஷம்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சிலருக்கு வந்து அந்த கிராஃப்டட் வெசல்ல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் கால்சியம் டெபாசிட் இருக்கிற காரணத்தால கிராஃப்ட் பண்ண நியூ வெசல்ல கூட வந்து அந்த பிளாக் வந்துரும் அந்த நேரத்துல நிறைய பேஷண்ட் நம்மள நாடி வருவாங்க ஏற்கனவே நான் வந்து சர்ஜரி பண்ணிட்டேன் இப்போ 2-3 வருஷமா எனக்கு ஸ்லோவா வந்து இப்போ பெயின் வருது டயர்ட்னஸ் இருக்கு பார்த்தா அந்த கிராஃப்டட் வெசல் வந்து பிளாக் ஃபெயில் ஆயிடுச்சு இன்னொரு தடவை சர்ஜரி பண்றது அவங்க கூட ரிஸ்க்னு சொல்வாங்க சோ பேஷண்ட் கூட ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி பேஷண்ட் தான் நம்ம ஹாஸ்பிடல்ல நாடி நிறைய பேர் வர்றாங்க அது தாராளமா இதுக்கெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் உண்டு ஓகே சூப்பர் ஓகே டாக்டர் இப்போ உங்களுடைய ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் பெர்சன்டேஜ் என்ன அது சொல்லுங்க ஏதாவது ஒரு கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படி ஆகி இருந்ததுன்னா அதுக்கான காரணம் என்ன அதையும் சொல்லுங்க ரைட் இப்போ சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்கிறது இதுக்கு ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. பேஷண்ட் செலெக்ஷன் க்ரைட்டீரியா, அதாவது பேஷண்ட்டை நம்மளை செலக்ட் பண்ணுறதில்ல, நம்ம தான் பேஷண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் ஃபஸ்ட்டு கேள்விக்கே நான் வர்றேன். ஒரு சில கேசஸ் வந்து நம்ம கேஸே இருக்காது. பார்த்தா உள்ளே வந்து அவங்களுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிற கேஸ் இருக்கும். ஸோ அது நம்ம அசஸ் பண்ணிவிட்டு இது நம்ம கேஸ் இருக்கும், ஹார்ட்டில் ஹோலில் இருக்கும், ஏஎஸ்டி விஎஸ்டி இருக்கும். ஸோ அந்த கேஸுக்கு நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ நம்ம டாக்டர் ஜெயசங்கருக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம், மிட்வேக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி கேஸு. ஸோ இது பேஷண்ட் செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு சொன்னால் இது நம்மளால் செய்ய முடியும், செய்ய முடியாது, இதுதான். ஸோ 99.99% வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ சக்ஸஸ் பர்சன்டேஜ். ஃபெயிலியர்னு சொன்னால் நம்ம பேஷண்ட் கைடன்ஸ் கொடுப்போம், ஆனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு சீக்கிரம் எடுக்கணும், உங்களுக்கு லெஃப்ட் மெயினில் 100% பிளாக் இருக்குன்னு சொன்னால் நான் கேட்டுட்டு வர்றேன், சொல்லிட்டு வர்றேன், மறாவ் காலம் பகல் காலம்னு லேட் பண்ணி வந்து நெக்ஸ்ட் டே ஜாயின் பண்ணுறதுக்கு கன்சல்டேஷன் வருவாங்க. அப்போவே பார்த்தா ஃபேட்டலாக வந்து அன்கான்ஷியஸாக கூட்டுன்னு வருவாங்க. ஸோ அது வந்து நம்ம கணக்குலேயே நம்ம ஃபெயிலியராக எடுக்கணும். பிகாஸ் நம்ம வந்து இன்னும் அவங்களுக்கு அழுத்தி சொல்லியிருக்கணும்னு சொன்னால். ஆனால் சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் இஸ் ஆர் லைக் யூனோ தே டேக் தேர் ஓன் ஸ்வீட் டைம். ஓகே டாக்டர், ஸோ இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அதுக்கான காரணங்கள், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நேர்களே, டாக்டர் ஆன் கால் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி நாளைக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான எபிசோடில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.